ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான பெஸ்டான ஸ்டாக் என்னென்ன வரக்கூடிய வாரத்திற்கு அப்படிங்கிறது தான் என்டையால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஸோ இந்த ஸ்டாக் எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டல் பேட்டர்ன் கிளியராக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிட்டு வரக்கூடிய நாட்களில் பீக்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை என்ட்ரிக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அதுவும் இன்ட்ராடேக்கு ஒரு பெஸ்டான ஸ்டாக் ஏன் இன்ட்ராடே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பெருவாரியாக ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு பயன்படுத்தலாம் பட் மார்க்கெட் சரியில்லாத ஒரு சூழல்னால இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேக்கு பயன்படுத்துங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கோல்பால் இதை பொறுத்த மட்டும் ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் தொடர்ந்து ஒரு ட்ரெண்ட் பிரேக் அவுட் இங்கே இருக்கும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ வரக்கூடிய நாட்களில் ஒரு ஹை பீக்கில் போயிட்டுருக்கு ஸோ ஹையை அதாவது எப்பவுமே வந்து மார்க்கெட்டே மூணே விதம் அப் ட்ரெண்ட் ஃப்ளாட் டவுன் ட்ரெண்ட் இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் நிறையா இருக்கும் பட் அப் ட்ரெண்ட் வந்துருச்சுன்னா பைக்கு மட்டும் பயன்படுத்தணும் அதனுடைய ஒவ்வொரு ஹையையும் பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் இருக்கும் அதுவும் டே பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலே ப்ராஃபிட் இருக்கும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இதை இன்ட்ராடேக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் பயன்படுத்தலாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஸோ இது ஒரு ரிவர்சலில் தான் இருக்குது என்ன அப்படின்னா இதனுடைய சப்போர்ட் லெவல் இங்கே கிளியராக கிடச்சிருக்கு வியூ கிடச்சிருக்கு ஸோ ஜிக்சாக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்டன் மோடில் இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி மூணு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ரடைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாக் சரிங்களா அப்புறம் நாலாவதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸோ அஸ்யூஷல் ட்ரெண்ட் தொடர்ந்து சரிவுல இருந்த ஒரு ஸ்டாக் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி தொடர்ந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஹையையும் பண்ணும்போது ஒரு தெரியும் பண்ணும் போது அவுட் நடந்துச்சு அறுநூத்தி முப்பத்தி ஆறுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் தொடர்ச்சியா சக்ஸஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் கடைசியா ரொம்ப முக்கியமான ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஏர்டெல் ஸோ இந்த ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ச் லிஸ்டில் இருக்கணும் ஸோ இதை பொறுத்த மட்டில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்து அகைன் மூவ் ஆகி நல்லா சஸ்டெயின் ஆகி மேலே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ இந்த ஸ்டாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்குறதில் சிலவங்களுக்கு டவுட் இருக்கும் இன்னொன்று எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படிங்கிறது டவுட் இருக்கும் ஆக்சுவலாக டேக் தான் இந்த ஸ்டாக்கை பயன்படுத்த சொல்லியிருக்கேன் ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கணும் ப்ளஸ் ஒவ்வொரு பிரேக் அவுட்லேயும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறது நல்லது அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அனுபவம் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல்பிங் முறையில் எல்லா ட்ரேடையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம மார்க்கெட்டை பேஸ் பண்ணியும் ட்ரெண்டை பேஸ் பண்ணினா ஒரு ட்ரேடுக்குள்ளேயே டெக்னிக்கலாக பார்த்தா நம்ம என்ட்ரி ஆகிறோம் இதில் ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வெயிட் பண்ண போகிறோம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸில் மேக்ஸிமம் வெய் வெளியில் எக்ஸிட் ஆகுறதுனால மேஜராக பெரிய லெவலுக்கு வர லாஸ் வரதுக்கு வாய்ப்பில்லை இருப்பினும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேயோட கேண்டல் லோ அப்படின்னா டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து நீங்கள் இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ட்ரெண்ட் வந்து எப்பவுமே இந்த ஜிக்ஸாக் மோட்லேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனுடைய சப்போர்ட் லெவலில் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா பட் கொஞ்சம் அனுபவசாலி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் கீழேயும் எடுத்துப்பாங்க ஸோ மூணு விதமா இருக்கு நம்ம எப்படி ரிஸ்க்கை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தாங்க இந்த அஞ்சு ஸ்டாக்குமே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது நெஃப்டி ஃபிஃப்டியில் முதல் பத்து இடத்துல மண்டேயோ டியூஸ்டே வந்துச்சு பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டாடா பபாய் சி யூ